फर्स्ट फर्स्ट अरुण राजा कणा कणा पड़म मुड़चिट्टु वेलिये वरप्पो प्रिव्यू थिएटरல இருந்து डायरेक्टेड बाय अरुण राजन वरप्पो அந்த அந்த ஸ்டில் வரப்போ அப்படியே அழுதுட்டு ஏண்டா தான் வந்தேன் நான் சொன்னேன் நல்ல காலம் போறதுச்சுமா எல்லாம் எல்லாம் நடக்க போகுது இப்போ ரெண்டாவது படம் தான் பண்றேன் அதுக்கு பார்க்கவே இல்லை அருண் ராஜாக்கு வந்து அவங்க வைஃப் மட்டுமே கிடையாது அவங்க அது என்ன சொல்றது ஒரு ஃப்ரெண்ட் ஃபிலாசபர் கைடு வைஃப் எல்லாம் எல்லாம் கலந்த ஒரு கலவை தான் பயங்கரமாக அவனை பார்த்துக்கிட்டு டேக் கேர் பண்ணிக்கிட்டு எல்லாத்துலேயும் கூட இருந்து சப்போர்ட்டிவாக இருக்கிறது சிந்து தான் இன்னைக்கு அவன் இல்லை இனிமேட்டு அவன் என்ன பண்ண போகிறான்னு எனக்கு தெரில எதிர்பார்க்கல ஆண்டவன் வந்து ஏன் இப்படி சோதிக்கிறான்னு தெரில சின்ன வயசு வாழ வேண்டிய நல்லா வந்துட்டு இருக்காரு ரொம்ப ஹம்பிள் மைண்டட் ரொம்ப சாஃப்ட் ஸ்போக்கன் ரெண்டு பேருமே வந்து அதை குழந்தையாக தான் ட்ரீட் பண்ணுவாங்க ஐயோ ஜில்லு வாடா வாடா அப்படின்னு கொஞ்சிக்கிட்டே இருப்பாங்க நம்மளுக்கே ஒரு விதத்தில் ரொம்ப ஏன்னா அது டாகாக பார்க்க மாட்டாங்க ட்ரீட் பண்ண மாட்டாங்க அவங்க குடும்பத்தில் ஒருத்தர் ஒரு குழந்தை அப்படின்ற ஒரு மென்டாலிட்டியிலே தான் பார்ப்பாங்க இப்போ தான் மேலே வரான் இனிமேட்டு தான் வாழ்க்கையை ஆரம்பிக்குது அப்போ இப்படி நடக்கும் மேலே தெரில பாஸ் சாரி எங்களுக்கும் அட்வைஸ் பண்ணுவாங்க அவங்களும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருப்பாங்க சானிடைஸ் பண்ணுவாங்க அனாவசியமாக கிட்டே நின்று பேச மாட்டாங்க எல்லாமே ரொம்ப ப்ரிகாஷனாக தான் இருந்தாங்க பட் அவங்களுக்கு எப்படி வந்ததுன்னு தான் எனக்கு தெரியல அருண் ராஜும் கிட்டத்தட்ட வந்து ஒரு சின்ன வயசு பழங்கள் சென்னை வந்து நாங்கள் இருக்கிற ஒரு 11 வருஷத்துக்கு மேலே பழக்கம் தான் அருண் ராஜா வந்து ஒன்றுமே இல்லாமல் ட்ரை பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக உயர்ந்து வர டைம்லேருந்து எனக்கு தெரியும் சந்தோஷம் ரன் மூலியமாக தான் எனக்கு அருண் ராஜா பழக்கம் ஆனால் அதை தாண்டி ஒரு தம்பியாக பழகினது தான் ரொம்ப ஜாஸ்தி ஒரு நண்பன்லேருந்து ஒரு தம்பியாக மாறினது வந்து அருண் ராஜா பயங்கர க்ளோஸ் ஃப்ரெண்டு அவனுக்கு இது நடக்கும்னு எனக்கு தெரியவே இல்லை ஏன்னா ரெண்டாவது வந்து அருண் ராஜா கல்யாணம் ஆனதுலேருந்து சிந்து வந்து எனக்கு ரொம்ப க்ளோஸ் நான் வந்து என்றைக்குமே சிந்து வந்து வேறு ஒரு இதாக நான் பார்த்ததே கிடையாது ஷீ இஸ் வெரி க்ளோஸ் டு மீ எப்போதுமே வந்து இந்த மாதிரி வீட்டுக்கு வந்தான்னா என்ன சொல்கிறது அப்படியே ஒரு பையன் மாதிரி நான் வச்சுருப்பேன் அதில் எதாக இருந்தாலும் டிஸ்கஸ் பண்ணுவோம் பேசுவோம் இங்கே இருக்க எல்லாத்தையும் கலாய்ச்சிக்கிட்டு ஜாலியாக இருப்போம் அந்த பொண்ணு ஃபஸ்ட்டு அருண் ராஜா கணா படம் முடிச்சுட்டு வெளியே வரப்போ ப்ரிவ்யூ தியேட்டர்லேருந்து டைரக்டட் பை அருண் ராஜன் வரப்போ அந்த அந்த ஸ்டில்ஸ் வரப்போ அப்படியே அழுதுட்டு ஏன்ட்ட தான் வந்தேன் நான் சொன்னேன் நல்ல காலம் பிறந்துச்சுமா எல்லாமே நல்லா நடக்க போகுது இப்போ ரெண்டாவது படம் தான் பண்ணுறேன் அதுக்கு பார்க்கறதுக்காக இல்லை டெவஸ்டேட்டிங்காக என்ன பேசுதுன்னு எனக்கு தெரில இப்போ தான் மேலே வரான் இனிமேட்டு தான் வாழ்க்கையை ஆரம்பிக்குது அப்போ இப்படி நடக்கும் எனக்கு மேலே தெரில பாஸ் சாரி ரொம்ப துயரமான நியூஸ் ரொம்ப சின்ன வயசு இது மாதிரி எதிர்பார்க்கல ஆண்டவன் வந்து ஏன் இப்படி சோதிக்கிறான்னு தெரில சின்ன வயசு வாழ வேண்டிய நல்லா வந்துட்டு இருக்காரு ரொம்ப ஹம்பிள் மைண்டட் ரொம்ப சாஃப்ட் ஸ்போக்கன் எல்லாருமே வந்து ஒன்றும் ஒரு இதுவும் இல்லை அவங்க பாட்டு காமாக இருப்பாங்க அவங்க வந்துட்டு பயங்கர பிஸியாக இருப்பாங்க அவர் வந்து நான் பர்சனலாக பார்த்து பேசியிருக்கேன் முன்னாடி ரொம்ப சாஃப்ட் ஸ்போக்கன் இல்லை நாங்கள் எல்லாருமே ஒரே ஏரியா ட்ரிபிள்இனில் ஒன்றாவே இருந்தோம் ஆல்மோஸ்ட் எனக்கு தெரிஞ்சு 25 இயர்ஸாக அவங்களே எனக்கு நல்லா தெரியும் குழந்தையிலேருந்து ஸோ இப்போ ரீசெண்டாக ரொம்ப என்னோடய குழந்த பிறந்ததுக்கப்புறம் அவங்க ரெகுலராக வந்து ஃப்ரம் ப்ரெக்னென்சிலேருந்து ரொம்ப டேக் கேர் பண்ணிகிட்டு இருந்தாங்க சடனாக நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை இந்த மாதிரி ஏன்னா சரி அவங்க வந்து ரொம்ப நாலேஜ்னால எவ்வளோ பிரச்சனாலும் சீக்கிரம் ரெக்கவரி ஆகிடுவாங்கன்னு தான் எதிர்பார்த்தோம் பட் இந்த மாதிரி ஒன்றும் யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணலை ஏன்னா அவங்க ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருப்பாங்க அதேமாதிரி ரொம்ப ப்ரிகாஷனாக இருப்பாங்க இப்போ ஷூட்டிங் போயிட்டு வந்தாலுமே வந்து கிட்ட கூட இப்போ லாஸ்ட் வீக் வந்தாங்க பேசக்கூட இல்லை நீங்கள் கிட்ட கூட வந்து பேசாதீங்க குழந்தை இருக்குது நீங்கள் கிட்ட வராதிங்க நான் ஷூட்டிங்லேருந்து வரேன்னு சொல்லிட்டு தான் அவங்க ஸோ நெக்ஸ்ட் 2-3 டேஸில் அட்மிட் ஆகியிருக்காங்க ஸோ அதுவும் எங்களுக்கு தெரியாது இந்தளவுக்கு சிவியராக ஆகுன்றது எங்களுக்கு தெரியாது அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஏன்னா என்னை விட என் ஒய்ஃப்க்கு தான் அது ரொம்ப ஏன்னா அவங்க அந்த லேடிஸ் சென்டிமெண்ட்டுன்றதை விட அவங்க ரொம்ப டேக் கேர் பண்ணியிருந்தாங்க ப்ரெக்னென்சி டைமில் ஸோ அதனால் அவங்களுக்கு அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியல ஏன்னா ஸ்டில் இன்றைக்கி அவங்க பர்த்டே நாங்கள் எதுவுமே நேற்று நாங்கள் என் ஒய்ஃப்க்கு பர்த்டே ஆக்சுவலாக அதை செலிப்ரேட் பண்ணுற மூடில் இருந்தோம் இந்த விஷயம் பண்ணி நாங்கள் கேட்டதுலேருந்து ஒரு எந்த ஒரு விஷயமே எங்களுக்கு பண்ணுறதுக்கு அந்த இன்ட்ரெஸ்டே வரல. ஏன்னா அவ்வளோ கொஞ்சம் க்ளோஸ் ஆகி இந்த சர்டன் டைமில் வந்து என் கூட மட்டும் இல்லாமல் இங்கே எல்லாரோடையுமே ஃபேமிலியாக இருந்து குக் பண்ணுறதுலேருந்து லாக்டவுனில் எல்லாருமே ஷேர் பண்ணி சாப்பிட்றதுலேருந்து எல்லாமே ரொம்ப நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு திடீர்னு அவங்க இல்லைன்னும் போது யாராலையும் ஏற்றுக்க முடியல. அருண்ராஜாவுக்கு வந்து அவங்க ஒய்ஃப் மட்டுமே கிடையாது, அவங்க வந்து என்ன சொல்கிறது, ஒரு ஃப்ரெண்டு, ஃபிலாசபர், கைடு, ஒய்ஃபு எல்லாம் 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 கலந்த ஒரு கலவை தான். சிந்து வந்து ஒரு பேர் தான் சிந்து, ஒரு பொண்ணுன்னு நினைக்கிறீங்க, அப்போ கிடையாது. சிந்து வந்து 2 ஆம்பளைக்கு சமம். அவங்க பயங்கரமாக அவனை பார்த்துக்கிட்டு டேக் கேர் பண்ணிக்கிட்டு எல்லாத்துலேயும் கூட இருந்து சப்போர்ட்டிவாக இருக்கிறது சிந்து தான். இன்றைக்கி அவன் இல்லை, இனிமேட்டு அவன் என்ன பண்ண போகிறான்னு எனக்கு தெரில. எனக்கு அதுதான் இப்போ அவன் எல்லாமே அடுத்து என்ன பண்ண போகிறான், எமோஷனலாக அவன் எப்படி இதுலேருந்து வெளியே வருவான்னு எனக்கு எதுவுமே தெரில. யாருக்குமே எந்த பதிலுமே இல்லை. இப்போ அருண்ராஜா தான் வந்து வெளியே வந்து அவனே தான் பண்ணணும். அவள் எப்படி வருவான்னு எனக்கு தெரில. அவர் வந்து டைரக்ஷனில் பிஸியாக இருந்தாலும் வீட்டு விஷயமா இருக்கட்டும், அவரோட ஹெல்த் கான்ஷியஸாக இருக்கட்டும், அவரோட மிச்சம் எந்த ஒரு ஆக்டிவிட்டியாக இருக்கட்டும், இவங்க பின்னாலேருந்து அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஃபினான்ஷியலாக இருக்கட்டும், மேனேஜ்மெண்ட்டாக இருக்கட்டும், வீடாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே இவங்க வந்து ஃபாலோ பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஏன்னா அவரோட இவங்க பாதி நேரம் அதிகமாக ஃபோன்லேயே இருப்பாங்க. ஏன்னா அவருக்கு என்னென்ன அப்பாயின்மெண்ட்ஸ் இருக்குது, என்னென்ன ஷெடியூல் இருக்குது, என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ் இருக்குது, எல்லாமே அவரோட இவங்க பயங்கரமாக அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா அவர் கமிட் ஆனாலும் இவங்க தான் ஃபுல்லாகவே வந்து அவருக்கு ஃபுல் சப்போர்ட்டு. ஏன்னா அவர் அவங்கள எப்படி ரொம்ப பேம்பர் பண்ணி பார்த்துப்பாங்க அவரை. ஏன்னா அவர் ரொம்ப செல்லமாக சொன்னாங்க, பப்புக்கு இது தெரியாது, அவர் லாங் ட்ராவல் பண்ணிட்டு வர்றாரு, டயர்டாகிடுவார், அவருக்கு உடம்பு முடியல, அவர் வாக்கிங் போகணும். ஈவன் 2 பேருக்குமே வந்து அவங்க டாக் ஜில்லுன்றது ரொம்ப குழந்த மாதிரி. 2 பேருமே அவனுக்கு சாப்பாடு கொடுக்கல, அதையும் அவங்க டேக் கேர் பண்ணுவாங்க, பயங்கரமாக டேக் கேர் பண்ணுவாங்க ஜில்லுவை. அந்த ஜில்லுக்காக இவங்களோட அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது இல்லையா, ஜில்லுக்காக வாக்கிங் வருவார், கூட்டிகிட்டு போவார். ரொம்ப அருண்ராஜா அவர் அதுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணுவார். ஸோ அவங்களுக்கு அது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல இப்போது. ஏன்னா அந்த வீட்டில் டாக் எப்போவுமே அது சத்தம் இருக்கும், நாங்களாம் போவோம் டாகோட விளையாடுவோம். அது ரொம்ப பார்க்க தான் பெரிய டாகாக இருக்கும்னா அது ரொம்ப குழந்த மாதிரி. 2 பேருமே வந்து அது குழந்தையாக தான் ட்ரீட் பண்ணுவாங்க. ஐயோ ஜில்லு வாடா வாடா அப்படின்னு கொஞ்சிக்கிட்டே இருப்பாங்க. நம்மளுக்கே ஒரு விதத்தில் ரொம்ப, ஏன்னா அது டாகாக பார்க்க மாட்டாங்க, ட்ரீட் பண்ண மாட்டாங்க. அவங்க குடும்பத்தில் ஒருத்தர் ஒரு குழந்த அப்படின்ற ஒரு மென்டாலிட்டியிலே தான் பார்ப்பாங்க. ஸோ அது வந்து சில பேருக்கு வந்து அது டாகுன்னு சொல்லக்கூட மனசு வராது. ஏன்னா ஜில்லு ஜில்லம்மா ஜில்லு அம்மான்னு தான் கூப்பிடுவாங்க. என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் எங்கள் வீட்டுக்கு வரும்போது ஜில்லம்மா இப்படி இருக்காங்க, ஜில்லம்மா எங்கே வருவாங்களே வாக்கிங் கூப்பிட்டு வரலையே அப்படி தான் கேட்பாங்களே ஒழிய அந்த மாதிரி ஒரு அம்மா குழந்தை அந்த ரிலேஷன்ஷிப்பில் தான் பேசியிருக்காங்க. நாங்கள் அது டாகுன்ற கன்சிடரே அவங்கக்கிட்ட பார்த்ததில்லை. அவர் பாவம் அவருக்கும் வந்து இது மாதிரி இருக்கிறத எனக்கு கேள்விப்பட்டேன். சீக்கிரம் அவர் வந்து ரெக்கவர் ஆகி வரணும். அவங்க குடும்பத்துக்கு வந்து எங்கள் ஆழ்ந்த அனுதாபங்கள். கண்டிப்பாக வந்து அவங்க இறைவன் வந்து அவருக்கு நல்ல இதுவை கொடுக்கணும், ஸ்ட்ரென்த்து தரணும். ஏன்னா அன்பியரபிள் லாஸ் இது. ரொம்ப சின்ன பட்டிங் ஆர்டிஸ்ட், அவர் நல்லா வந்துட்டுருக்காரு, நல்ல புகழிடம் வந்த நேரத்தில் இது மாதிரி ஒரு பெரிய துயரமான சம்பவம். சீக்கிரம் அது மீண்டு வரணும். எல்லா இறைவன்கிட்ட வந்து நான் வேண்டிக்கிறேன், அவரோட நல்லா வந்து மைண்டை வந்து ஸ்ட்ராங்காக வச்சுக்கணும், அது மீண்டு வரணும்னு ஒரு தான் வேண்டிக்க முடியும், அவ்வளோதான். ஏன்னா இங்கே இருக்க எல்லா ஃபேமிலி மெம்பர்ஸுக்கும் வந்து சிந்துவை பற்றி தெரியும். இங்கே இருக்க நாங்கள் ஒரு மொத்தம் இங்கே 5 ஃபேமிலி இருக்கோம். அது ஃப்ரெண்ட்ஸாகவே ஒரு 5 ஃபேமிலி, ஒரு 5 ஃபேமிலிக்கு நடுவில் சிந்துங்கிறது வந்து ஒரு நடுவில் ஒரு சன் மாதிரி. இப்படி சோலார் சிஸ்டமில் சன் எவ்வளோ முக்கியம் அந்த மாதிரி சிந்து இங்கே முக்கியம். சிந்து அவங்க டாகை கூட்டிகிட்டு இங்கே ஈவினிங் வாக்கிங் வருவாங்க. வந்தாங்கன்னா இந்த ஏரியாவே கலக்கட்டும். அப்படி நின்று சிரித்து பேசிக்கிட்டு கலாய்ச்சிக்கிட்டு இந்த சிந்து வீட்டிலேருந்து இங்கே இங்கே வர வர இந்த இந்த வீடுக்கு வர்றதுக்கு ஒரு 10 வீடு இருக்கும். இந்த 10 வீட்டில் இருக்குமே சிந்து எல்லாத்துக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அப்படி ஒரு நல்ல ஒரு மனுஷி, அவ்வளோ தங்கமான பொண்ணு. எனக்கு வந்து எனக்கு ஒரு கை குறைஞ்ச மாதிரி இருக்குது இப்போது. எனக்கு அதுதான் ரொம்ப எனக்கு இல்லாமல். ஏன்னா அவள் வந்து அவளை தங்கச்சியாகவே பார்க்குறாரு. ஆல்மோஸ்ட் லைக் என் கூட ஒருத்தி இருந்தால் எப்படி இருக்கும், நான் என்னோட வேவ்லென்த்லேயே கரெக்டாக இருப்பாள். நான் என்ன யோசிக்கிறேன், அடுத்த நிமிஷம் கவுண்டர் அடிச்சுக்கிட்டே இருப்பாள். டக்கு டக்குன்னு கவுண்டர் வந்துக்கிட்டே இருக்கும். நான் ஒன்றும் பேச முடியாது. என்னை பேசி அடக்கணும்னா சிந்துவால் தான் முடியும். அந்தளவுக்கு ஒரு பயங்கர ஒரு ரெஸ்பான்சிபிள். அந்த மாதிரி என்னை கரெக்டாக வச்சுது. என்னை மட்டும் இல்லை, எல்லாத்தையும் கரெக்டாக. நான் நீங்கள் இப்படி இருக்கணும், நீங்கள் இதை தான் செய்யணும், அடுத்து இதை செய்யுங்கண்ணா, நீங்கள் இப்படி பண்ணாதீங்கண்ணான்னு உரிமையாக சட்டையை பிடிச்சி கேட்குற அளவுக்கு சிந்து எனக்கு வந்து ஒரு பயங்கர க்ளோஸ் எனக்கு. அதான் இந்த இடத்துல அவங்க இல்லாதது வந்து ஒரு மிகப்பெரிய இழப்பு இங்கே இருக்க எல்லாத்துக்குமே. நேற்று அந்த நியூஸ் கேட்டதுலேருந்து இங்கே யார் வீட்லேயும் சமைக்கலை, எதுவும் பண்ணல, எல்லாம் அப்படியே தான் இருக்கும். ரொம்ப மனசு அதுக்கு சொல்ல வார்த்தை இல்லை, அந்தளவுக்குலாம் சுகமாக இருக்கும். பட் அவங்க ரொம்ப ப்ரிகாஷனாக தான் இருந்தாங்க. அவங்க நார்மல் ஜென்ரலாகவே இங்கே வரும்போதே வந்து மாஸ்க் போடுவாங்க, எங்களுக்கும் அட்வைஸ் பண்ணுவாங்க. அவங்களும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருப்பாங்க, சானிடைஸ் பண்ணுவாங்க, அனாவசியமாக கிட்டே நின்று பேச மாட்டாங்க, எல்லாமே ரொம்ப ப்ரிகாஷனாக தான் இருந்தாங்க. பட் அவங்களுக்கு எப்படி வந்ததுன்னு தான் எனக்கு தெரில. अल मुल अभी वंर यार ऐडेंटिफाई पड़ मुझे ऐसा यारे वर्दे अभी रीसन आना ईसिया वंटद अदा प्राब्लम इयके वो इप्ली वो दंडन को यंगस्टर्स रोम यंगस्टर्स इतना वर्रा लाइफ वो एस्टाब्लिश ना वह कणोड़ पाक ना कुछ वो पड़े ना यूट्यूब ना पापा वीडियोसा ना पाक नया वो कणान और पड़कों ना फेमस आदो शूटिंग पोलाचल शूटिंग पड़ेंगे इवें केपटें रोम कष्टा पड़े और वह इवें पोना ना केपटें वाइफ मूलम केपटें पारें एव्व लेडी एव्व इतना हस्बंड के पाको लाइफे वो कुटे त्यागम इतमारीटा कुछ आना चाइल्डहुड अम्मा अकाव ब्रदर ए क्लासमेट स्कूल अम्मा वो स्कूल टीचरा ना फिफ्त स्टैंडर्ड पड़को सिंधु अकावो अम्मा वो फिफ्त स्टैंडर्ड स्कूल टीचर्स नांगे पे ट्रिप्लिकेन सो ट्रिप्लिकेन रोम वर्ष अंत रिलेशनशिप सो इंगे पकतलिए नेबर आनुम्बोधु सो इन्नु एंगलुक्कु बॉन्डिंग अधिकमाच्चु सो भयंकरमा एना फैमिलियावे इंगे नरिया नाल इंदा लॉकडाउनला इंदा लास्ट 1.5 इयर्सला नरिया नांगा टाइम स्पेंड पण्णिरुक्कोम एंद ओरु फंक्शना इरुक्कट्टुम सिंधुक्कु अम्मा बर्थडेया इरुक्कट्टुम अवंगा अम्मा अक्का बर्थडेया इरुक्कट्टुम एन वाइफ बर्थडेया इरुक्कट्टुम इंगे एल्लार बर्थडेक्कुम वंदु केक कट पण्णि सेलिब्रेट पण्णिट्टु एन्ना टाइमा इरुंदा एंगलोड इरुंदु टाइम स्पेंड पण्णिट्टु तान पोवांगा रेंडु पेरुमे அதுலயும் அவங்க எப்பவுமே வந்து பிரிகாஷனா என்ன பண்ணுவாங்க ஒரு நாலு பேர் இருந்தா கூட லாஸ்டா தான் வருவாங்க ஏனா யாரையும் நம்மளால யாருக்கும் பாதிக்க கூடாது அவங்களால நம்மளுக்கும் வர கூடாதுன்றதுக்காக எந்த ஒரு ஃபங்க்ஷனா இருந்தாலும் முடியும்போது கரெக்ட்டா வந்துட்டு இருந்துட்டு சாப்பிட்டு அழகா பொறுமையா தான் போவாங்க இப்போ அருண்ராஜோட மொத்த கிரியேட்டிவிட்டிக்கு அவங்க காரணமா இருந்தாங்கங்கிறது இப்போ எல்லாமே சொல்லி தெரியும் ஆனா அருண்ராஜோட ஃப்ரெண்ட்ஸோட முன்னேற்றத்துக்கு அவங்க எப்படி இருந்தாங்கன்னா நானே ஒரு உதாரணம் தான் இப்போ நான் உதாரணமா நான் கனாபரத்துல வந்து வாயடி பெத்தப்புல சாங் எழுதுனப்போ எல்லாத்துலயும் ஒரு அப்ரிசியேஷன்ஸ் நிறைய எல்லா இடத்துலயும் வந்துச்சு पर्सनल कूपा इत इत उयर कड़ा इक 200 million वंचुंग अभी अड़ लेवल को मुनारी पोहणुना इप्ली ना अड़ो मुन्ेटतल और कवन वोचिकटे एपाल अड़ना पड़म पड़ी अड़ा प्ाजेक्ट पड़ीटी इंमारी पड़ूंग अंमारी पड़ूंग ना सब समय फेसबुक कुछ कारसार अप्डेट पड़ा सुल्ला अभी पड़ी ना इनमेटे इन रेस्पानसिबिलिटी सोशल रेस्पानसिबिलिटीस पाक अभी पर्सनल लेवल और केर इन प्फेशनल लेवल और केर आलमोस्ट अदा इत यार पड़माटा सीकर वो कुब उप अब